தம்ப்நெயில பார்த்து உள்ள வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முதல் நன்றி. இந்த வீடியோ நம்ம எந்த ஷேரை பத்தி பார்க்க போறோம்னா எஸ் பேங்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இந்த வீடியோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த எஸ் பேங்க் ஷேர் பத்தி நான் ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சுக்கும் உங்களை நீங்க பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன்னா எனக்கு தெரியல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தரப்போறேன்னு சத்தியமும் தெரியல. ஏன்னா நான் வரது அப்படியே இந்த வீடியோல பேசிடுவேன். இது அந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ நான் நினைக்கிறேன். சோ பேசிக்கா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ எஸ் பேங்க் பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரைடே 11:30 ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஐ மீன் இந்த போன ஃப்ரைடே 11:30 காத்தால ஒரு நியூஸ் இருந்துச்சு, எஸ் பேங்க் இழுத்து மூட போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு. அந்த நியூஸ் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தியில நியூஸ் மாறி மாறி வந்ததுனால ஷேர் ரேட் 33 ரூபாயில இருந்து 21 ரூபா வந்தது. அதான் முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்னன்னா டெபாசிட்டர் மணி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இரண்டாவது போய் நியூஸ் இருந்துச்சு. ஸோ 21 ரூபாயிலிருந்து 5 ரூபா 55 காசுங்க 21 ரூபாயிலிருந்து 5 ரூபா 55 காசு ஓகேங்களா. செகண்ட் நியூஸ் 12:30 முடிஞ்சிச்சு. மூன்றாவது நியூஸ் 1:30 வந்து மத்தியானம் ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எஸ் பேங்க. இப்போ நான் ஏன் இந்த மூணு நியூஸ் சொல்றேன்னு கேட்டீங்களா, ஃப்ரைடே இந்த மூணு நியூஸுமே வந்துச்சு. தமிழ்ல சொல்லணும்னா எஸ் பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பர் நிறைய நியூஸ் மீடியா போட்டாங்க. நானே பார்த்தேன், இந்த தலைப்பெல்லாம் பார்த்தேன். மக்கள் பயத்து சேர வித்தாங்க. 5 ரூபா 55 காசு 8 ரூபா 40 காசு வரும்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. உண்மையான நியூஸ் அப்பதான் வந்துச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எஸ் பேங்க் லிமிடெட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மூணு நியூஸ்ல பாத்தீங்கன்னா 2 நியூஸ் வந்து பொய்யான நியூஸ், 1 நியூஸ் தான் உண்மையான நியூஸ். ஸோ இந்த வீடியோ இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து உண்மையா சஃபர் பண்ணது யாரு? நம்மள மாதிரி காமன் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டர், சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து சேர்த்து ஒரு 100 ஷேர் எஸ் பேங்க், 200 ஷேர் எஸ் பேங்க், 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அது 5 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஐயோ என்ன பண்ணு சொல்லி 5 ரூபாய்க்கு போய் வெறும் 5 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது பொய்யான நியூஸ்னு ஓகேங்களா. அது அது 5 ரூபா சொன்னது அவங்களுக்கு தெரியாது பொய்யான நியூஸ்னு. அது வந்துச்சு, ஷேரை வித்தாங்க, லாஸ் என் பண்ணாங்க, வெளியே வந்துட்டாங்க. பெரிய பையர் உள்ள வந்தாங்க, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இப்ப 21 ரூபாய் இருக்குது. இந்த வீடியோ நான் இந்த ஷேர் பத்தி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி எல்லாம் பேச வரல. ஆனா ஒரு இன்வெஸ்டரோட காமன் மைண்ட் எஸ் பேங்க்ல எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஷேர் ஏறிச்சுன்னா இப்ப எஸ் பேங்க் 5 ரூபாய் ஏறிச்சு இல்ல, மார்க்கெட்டே எனக்கு கிட்டத்தட்ட 1900 பாயிண்ட் அவுட், 1900 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அவுட்டு. எஸ் பேங்க் மட்டும் 31% பிளஸ் நிப்டில. எப்படி எப்படி அதான மட்டும் முடியுது? மக்களோட மைண்ட் செட் தாங்க எல்லாமே இந்த ஷேர்ல. ஏன்னா இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் முந்தையாவது இந்த கம்பெனியை யாரும் பண்ணிட்டு இருப்போம், இந்த ஆர்பிஐ தான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணி கூடியும் இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு சொல்லிட்டு வித்தாங்க பத்தி இந்த ஷேர்லாம். அப்போ அவங்க நிலைமை நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க இப்போ அவங்களோட நிலைமை எப்படி கொஞ்சம் பாருங்களேன். ஐயோ விட்டுட்டோமே நம்ம ஷேர் நம்ம லாஸ் போயிடுச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு ஒரு பேசிக் மைண்ட் செட்டே மக்கள் கிட்ட இருக்க மாட்டேது. ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு பொய் எப்பயுமே எல்லா நியூஸ் பண்ண நானே ஒரு நியூஸ் சொல்றேன், எல்லாரும் நியூஸ் சொல்றீங்க. நியூஸ் சொன்னோன்னே அது உண்மை நம்பிடாம நீங்க கொஞ்சம் கிரவுண்ட் ரிசர்ச் ஒர்க் பண்ணுங்க. எல்லா இந்த எஸ் பேங்க் ஷேர் பத்தி மட்டும் இல்ல, எல்லா ஷேர்லையும் பத்தி ஒரு கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்களோட ஓன் ரிசர்ச் ஒர்க் பண்ணாத வரைக்கும் அடுத்தவன் என்ன சொல்றானோ அதையே உண்மை நம்பி சுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அதுதான் உண்மையான விஷயம். நிறைய மக்களுக்கு இப்ப எப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு யாராவது நியூஸ் சொன்னா போதும் அப்படின்னு இருக்கீங்க தவிர அது அந்த நியூஸ் உண்மையான யாருமே பாக்குறது கிடையாது. ஏன்னா எஸ் பேங்க்ல நிறைய நியூஸ் அப்படி வந்திருக்கு. சோ எல்லாத்தையும் வந்து எல்லா நியூஸும் உண்மை நம்பிடாதீங்க. எஸ் பேங்க் வந்து சில நியூஸ் தான் உண்மை, சில நியூஸ் தான் போய். சரி இப்ப எந்த நியூஸ் தான் உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நியூஸ் உண்மையா இருக்குங்க. முதல் நியூஸ் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ் நான் உண்மைன்னு சொல்றேன், நீங்களும் அடிச்சு பாருங்க நெட்ல பாருங்க. எஸ் பேங்கோட அபிஷியல் பிஎஸ்சி வெப்சைட்ல கொடுத்த நியூஸ் பாருங்க. என்ன நியூஸ்னா எஸ் பேங்க் போர்டை முதல் எஸ் பேங்க் போர்டை ஃபுல்லா தூக்கியாச்சு. அதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப எஸ் பேங்க் போர்டை வந்துட்டு யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதான் செகண்ட் நியூஸ். மூன்றாவது விஷயம் என்னன்னா புது போர்டு செட் பண்ணிருக்காங்க, அது யாருமே இல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்க ஒரு டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ் தான் இப்ப எஸ் பேங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது அட்மினிஸ்ட்ரேட்டரா 30 டேஸ்க்கு. இந்த மூணு விஷயமே உண்மையான நியூஸ் தான். இந்த மூணு விஷயமே வந்துட்டு எஸ் பேங்க் வந்துட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அஃபிஷியல் ரிப்போர்ட் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் நான் ஏன் பேசிக்கா சொல்ல வரேன்னா மக்கள் வந்துட்டு இப்போ எஸ் பேங்க் பத்தி நினைச்சு பாருங்களேன்,
அஞ்சு ரூபா ஒருத்தவங்க வந்து இந்த ஷேர் வாங்கியிருப்பாங்க பெரிய இன்வெஸ்டர், அவங்க ஒரு 1 லட்சம் ஷேர் வாங்கிட்டுமே 5 லட்சம் ரூபா போகுது. இப்ப பாருங்க 20 ரூபா இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஷேருக்கு ஒரு நாள்ல 15 ரூபா லாபம், 1 லட்சம் ஷேருக்கு நினச்சி பாருங்க. அவன் லாபம் சம்பாதிச்சு அவன் விற்றுட்டு போயிட்டே இருப்பான், இன்னைக்கு ப்ரைஸ் இறங்குதோ, இன்னைக்கு ப்ரைஸ் 5 ரூபா ஏறிச்சு, நாளைக்கு அதே மறுபடியும் 10 ரூபா இறங்கல, அவனுக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு வாங்கினோமா, மக்களை ஏமாத்தமா, வா பெருசா வாங்கினோமா, நாளைக்கு வித்துருவான், வெளியே வந்துட்டே இருப்பான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப ரியல் சஃபர் யாரு, ஸ்மால் இன்வெஸ்டர் அவன் காசை போட்டிருப்பான், அவனுக்கு அவன் காசும் வேஸ்ட் ஷேரும் வேஸ்ட். செகண்ட் விஷயம் அவன் நினைப்பான், ஐயோ நம்ம இனிமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம் நினைப்பான். ஸோ புதுசா வர இன்வெஸ்டர் விட்டு மறுபடியும் ஏமாத்துவான். இப்படியே மாறி மாறி போறதுனால்தான் ரிச் பிகம்ஸ் ரிச்சர் இன் ஷேர் மார்க்கெட் அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர் லூஸ் தேர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். இது தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர் வந்து எப்போ அவங்களோட பயத்தை வந்து ஃபுல்லா விடுறாங்களோ, இந்த ஷேர் வாங்கிட்டோம்டா என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு லெவல்ல இறங்கணும். அது எப்போ இறங்கணும்னா, எல்லா ஷேருக்கும் இறங்கக்கூடாதுங்க, எல்லா ஷேருமே எப்பயுமே உட்காது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர் நல்ல ஷேரா இருக்கணும், அந்த ஷேருக்கு ஃபண்டமெண்டல் பேசிஸ் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நிறைய ரிசர்ச் பண்ணிக்கணும். இந்த ஷேர் இறங்கிச்சுன்னா எதனால இறங்கும், இந்த ஷேர் ஏறிச்சுன்னா எதனால ஏறும், எல்லாமே நீங்க வந்து இந்த ஷேர் பத்தி. ஸோ இதை நான் ஏன் எஸ் பேங்க் மூலியமா சொல்றேன்னா, ஏன்னா தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்ல பாக்குற எல்லாருமே நிறைய எஸ் பேங்க் ஷேர் தான் பாக்குறீங்க. ஏன்னா எனக்கு வந்து வேற மெத்தட் தெரியல. ஏன்னா இந்த அளவு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். நீங்க வந்து பிகினர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கலாம், இவ்வளோ பெரிய லெவலில் கூட இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாருமே இந்த ஒரு தப்பு பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு ஷேர் ரொம்ப ஏறிச்சுனா இன்னும் ஏறும் நினைக்கிறோம், ஷேர் ரேட் இறங்கிடும். ஆனா பேசிக்கா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்ல யாருமே எப்பயுமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் உண்மைன்னு நம்பிடாதீங்க, உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் கடைசியா எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க, நாளைக்கு எப்படி எஸ் பேங்க் ட்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களோட ஹோப்பே ஃபுல்லா விட்டுட்டோங்க எஸ் பேங்க் பத்தி. ஏன்னா எப்போ இப்படிலாம் ஒரு பொய்யானு வந்து மார்க்கெட் மக்களோட ஷேரை வந்து பறிச்சுட்டு அந்த ஷேரை வாங்கிட்டு இன்னொருத்தி வெளியே போறோம், அப்பவே நாங்க சொல்லியுமே யூஸ் செய்யலையே. ஏன்னா இப்போ நாங்க சொல்றோம் அந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாவது அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், நாங்க சொல்றது மட்டும் உண்மையில, அப்ப நியூஸ் சொல்ல மட்டும் உண்மையில, கொஞ்சமாவது ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இதேதான் நாங்க எல்லாத்தையும் சொல்றோம். வோடஃபோன் ஐடியா ஷேர் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஷேர் ஆகட்டும், சிம்பிளா அங்க வோடஃபோன் ஷேர்லாம் இழுத்து மூடு, கம்பெனி இழுத்து மூட போறாங்க சொல்லி எவ்வளவு நியூஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்களா, அதே மீடியா பீப்பிள் வோடஃபோன் ஐடியா ஸ்டார்ட் நியூ பிகினிங் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கான். கேட்டோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா எப்படிதான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. ஸோ எஸ் பேங்க் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏற வாய்ப்பு இருக்கு. 22 ரூபா 23 ரூபா ஏறலாம், அவ்வளவுதான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்த அளவு ஒரு நல்ல நியூஸ், நல்ல நியூஸ்னாலும் நாளைக்கு ஏறிச்சுன்னா ஓகே. இருந்தாட்டி என்ன தெரிஞ்சுக்கும் எஸ் பேங்க் லாங் டேர்ம் பிக்அப் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு என்ன ரிஸ்க் கம்பெனி 1 ரூபா இருந்தாலும் நான் அந்த ஷேர் வச்சுப்பேன். ஏன்னா தெரிஞ்சுக்கும் எஸ் பேங்க் வந்து இது இது வந்து எஸ் பேங்கோட ஸ்டேட்டஸ் கிடையாது. எனக்கு தெரியும் எஸ் பேங்க் எந்த ரேட்டு இருந்துச்சு, எந்த ரேட் வரைக்கும் கம்மியாச்சு. இப்ப நம்ம ரெண்டு ஷேரையுமே பார்த்துருவோம், 400-600 ரூபா போன ஷேரையும் பார்த்துருவோம், 5 ரூபா போன ஷேரையும் பார்த்துருவோம் ஒரே ஷேர்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் பயம் எனக்கு புரியல. ஏன்னா இதுக்கப்புறம் பயம் காட்ட ஒண்ணுமே இல்லை எஸ் பேங்க் ஷேர்ல. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச எஸ் பேங்க் ஷேர் பத்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இல்லைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ற மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம், அதே மாதிரி எல்லாரையும் லாபம் சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் எஸ் பேங்க் பத்தி, நிறைய ஷேர்ஸ் பத்தி. ஸோ உங்களுக்கு எதாவது தமிழ் வீடியோ வேணும்னா கமெண்ட் லிஸ்ட் அதை முடிங்க. ஸோ நாங்க வந்து அதை பத்தி தமிழ் வீடியோ போடுவோம். அப்புறம் வந்துட்டு நன்றி.